ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம் நண்பர்களே. வெல்கம் வெல்கம் டு உங்கள் அன்அகாடமி யூடியூப் சேனல். நான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளர் ராஜா காளிமுத்தன். டிஎன்பிஎஸ்சி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடியத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குரூப் ஃபோருடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உங்களுக்கு வரவிருக்குது. குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரீட்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ளை செஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா 22,92,042 பேர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 18,36,535 பேர். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பரீட்சை. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரீட்சை. எல்லாருக்கும் தெரியும் டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த வித தவறுகள் நடக்காம இருப்பதற்காக ஓஎம்ஆர் புதுசாக அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதுல வந்து மாணவர்கள் நிறைய எரர்ஸ்லாம் முன்னாடி பண்ணோம். அப்ப இந்த 2-part ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் செய்தாக வேண்டும். ஒரு தனி மாணவனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 விதமான தப்புகள் வந்து அந்த ஓஎம்ஆர்ல ஒரு மாணவன் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த தப்புகள் எல்லாம் கண்டறிய வேண்டும். இந்த தப்புகள் வந்து கண்டறியும் போது இந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நேர்மையாக ஒழுங்காக இதற்கு முன்பு நடைபெற்ற எந்த தவறுகளும் நடக்காம நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ல இருந்து 2019 நம்ம நிறைய பரீட்சைகள் கண்டக்ட் பண்ணோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் எழுதுனாங்க, 17.5 லட்சம் பேர் எழுதுனாங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர், 2022 வருஷம் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. சோ இத நாங்க என்ன பண்ண போறோம், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு வந்து கரெக்ட் பண்ண போறோம். இதை எப்படி ஸ்கேன் பண்ண போறோம், 2 முறை வந்து ஸ்கேன் பண்ண போறோம். அப்ப 18 லட்சத்தை வந்து 2 முறை ஸ்கேன் பண்ணும் போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆகி விடுகிறது, 36 லட்சம் ஸ்கேன் வந்து விடுகிறது. வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக இருக்கு. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுது, குரூப் ஃபோர் பரீட்சை மட்டுமா நடக்குது, இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க, நாங்க வேற பரீட்சைகளை நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல குரூப் ஃபோரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரீட்சை தான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதற்கான நேரம் கொஞ்சம் ஆகி கொண்டுதான் இருக்கு, அது நாங்க ஒத்துக்கிறோம். இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறான தகவல்கள் வந்து பரப்பப்படுகிறது. அதாவது நிறைய தவறான தகவல்கள் நீங்க நம்பாதீங்க. சோசியல் மீடியாலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேப்பர் சம்பந்தப்பட்ட குரூப் ஃபோர் சம்பந்தப்பட்ட தவறான தகவல்கள் நிறைய பரவி கொண்டிருக்கு. அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். இந்த கரெக்ஷன் ப்ரொசீஜர், குரூப் ஃபோருடைய ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்றத நாங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நேர்மையாக யாருக்கும் பாதகம் வராம தேர்ச்சி அடையக்கூடிய மாணவர்கள் மெரிட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆகிறது. சோ ஏற்கனவே பிப்ரவரி மாதம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் ரிசல்ட் வரும் சொல்லிட்டு, ஆனா பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வராது. ஏனென்றால் இன்னும் குரூப் ஃபோர் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கு. மாணவர்களுக்கு இங்க ஒரு விஷயம் என்ன தெரிவிக்கணும்னா, ஆல்ரெடி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 200 நாட்கள் மேல ஆயிருச்சு. இந்த சமயத்துல டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. மார்ச் மாதம் தான் ரிசல்ட் எதிர்பார்க்கப்படும். மார்ச் மாதம் எந்த வருடம், இந்த வருடம் 2023 வருடத்துல நாங்க கண்டிப்பாக வெளியிட்டுருவோம். என்ன சார் பண்ணலாம், அபிஷியலா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க, இதற்கு மேல் நம்ம என்ன பண்ண முடியும். நமக்கு ஒரே இலக்கு தான், மாணவர்களுக்கு தேர்வாளர்களுக்கு ஒரே இலக்கு தான், தமிழக அரசு வேலை. தமிழக அரசு வேலை என்னவாக அடுத்து என்ன வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர்,
ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், அது மாதிரி பரீட்சைகள்லாம் நிறைய வரும். இப்போ தான் ரீசெண்டாக குரூப் த்ரீ பரீட்சையும் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ எதிர்காலத்தை நோக்கி ஒரு மாணவராக நீங்கள் பார்ப்பது நல்லது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். படிப்பை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டிருங்கள். தினம் படிக்கணும், எப்பொழுதும் படிக்கணும். வெற்றி பெற வரைக்கும் படித்து ஆகத்தான் வேண்டும். நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பார்ப்பீங்க, அதெல்லாம் கலைந்து விட்டு உங்கள் இலக்கு அரசு வேலை, அதற்காக நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. குரூப் டூ மெயின்ஸ் எழுத போற மாணவர்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ அன்அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே குரூப் ஒன் மற்றும் குரூப் டூவுக்கு நிறைய லைவ் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம், கம்பைன்டு பேச்சஸ் போட்டுட்டு இருக்கிறோம். குரூப் ஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக ரெக்கார்டட் கிளாஸஸாக பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். இல்லை சார், எனக்கு கிளாஸ் வேணாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 199 வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனை இணைய விருப்பம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அன்அகாடமியில நடக்கக்கூடிய அனைத்து வகுப்புகள், நடப்பு நிகழ்வுகள், நோட்ஸ், ஃப்ரீ நோட்ஸ் எல்லாம் எங்களுடைய டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறோம். உங்கள் அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேனல். ஸோ கண்டிப்பாக அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.